அது ஓகே பேபி. எஸ் சார், கேளுங்க சார். தேங்க்யூ சார். சார் உங்கள் பேர் என்ன சார்? யுவர் ஜென்டில்மேன் சார், யுவர் ஜென்டில்மேன் சார். சீரியஸ்லி சார், ஐ ஷுட் லேர்ன் திஸ் திங் ஃப்ரம் யூ சார். யூ நோ தட் கிளப் ஹவு மச் இட் மேட் மீ ஹாப்பி. யுவர் ட்ரூ ஜென்டில்மேன். ஓ, தென் யுவர் கிரேட் ஜென்டில்மேன். எஸ் சார். க்யூட்டு இல்லை, நேரேஷன் வந்து ரொம்ப ஹார்டு தான், பர்சனாலிட்டி வந்து க்யூட். இவன் வந்து சொல்லும்போது சில பேர் பேசும்போது நமக்கு தெரியும் அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு ஒரு காரணம் இருக்கும், ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும், ஒரு கவர் அப் இருக்கும். சம்டைம் ஈவன் மீ, ஏன்னா வென் வி எக்ஸ்பெக்ட் சம்திங், ஏதாவது ஒரு கவர் அப்பாக கொண்டு இருக்கும். டு ஹைட் கூபியார் அப்படின்றது ஏதோ சின்ன ஒரு லிட்டில் ட்ராமா இஸ் தேர். ஹி டோன்ட் ஹேவ் த ட்ராமா. இவன் சொல்லும்போது இவனுக்கு வாட் ஹேவ் இன் யூ மைண்ட், மோர் தென் இம்ப்ரெஸிங் யூ, ஐ ஹவ் டு கன்வே இட் ப்ராப்பர்லி. ஏன்னா எழுதும்போது அதை யோசிச்சு எழுதுகிறான். ஒரு ஸ்டோரியை வந்து ஒரு ஸ்க்ரீன் ப்ளே, அப்புறம் ஒரு சீன் ப்ளே எல்லாம் வந்து ரொம்ப யோசிச்சு எழுதுகிறாப்புல. பட் அதை அப்படியே அழகாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஹி ட்ரை மோஸ். தட் பிஹேவியர் இஸ் க்யூட், தட்ஸ் வாட் ஐ சே. ஓகே, வேற என்ன? அதானா கரெக்டாக சொல்லிட்டேனா? தேங்க்யூ சார். அப்போ நானும் இருக்கேன்ல சார். அப்படி இல்லை சார், எல்லா கதைக்குமே ஸ்கிரிப்ட் தான் சார் ஃபஸ்ட் ஹீரோயின். அது ஹீரோன்னு சொல்லணுமா தெரியல சார். இப்போ இப்போ ஒரு படத்தில் மியூசிக் நடந்தால் மியூசிக் தான் ஹீரோன்னு சொல்கிறது அப்படின்லாம் ஒன்றும் இல்லை சார். அது அவங்க போர்ஷன் சார். இப்போ என்னோட பொறுத்த வரைக்கும் சார், ஒரு படம் ஹீரோவை பெரியாள்னா ஹீரோவால் மட்டும் படம் ஓடுறது இல்லை சார். எல்லாரும், எல்லா கேரக்டரும், எல்லா டிபார்ட்மெண்ட்டும், எல்லா வேலையும், அதாவது இங்கே வந்து நாங்கள் ப்ரொமோஷன் பண்ணுற வரைக்கும் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அவங்க வேலையை ஒழுங்காக பண்ணால் தான் மக்கள்கிட்ட போய் சேரும். ஸோ எவ்ரிபடி இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன் தான் சொல்லுவாங்க. இப்போ எஸ் ஷிஃப்ட் பண்ணிட்டீங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஏன் என் வாழ்க்கையிலே நிறைய திங்ஸ் இருந்த மாதிரி நம்ம எல்லாருக்கிட்டும் ரொம்ப நேச்சுரலாக இருக்குது சார். ஒன்று, இந்த படத்தில் இருக்கிற நான் லிவிங் திங்ஸ் வந்து நிஜமாகவே அந்த வீட்டோட கடவுள் மாதிரி செஞ்ச வேலை. அப்படி நான் ரொம்ப நாள் மாதிரி பண்ணியாக பத்மின்னு ஒரு படம் பண்ணேன். அந்த படத்தில் அந்த கார் தான் சார் ஹீரோ. ஓகே, அந்த படத்தில் நாங்கள் முடிச்சுட்டு நிறைய பேர் அந்த ஃபியட் காருக்கான ரிலேஷன்ஷிப் நிறைய பேர்ட்டு கேட்டோம். அதில் ரெண்டு விஷயத்தை வந்து நான் ரொம்ப அழகாக, ரெண்டு மூணு விஷயம் நினைக்கிறேன் ரொம்ப அழகாக இருந்தது அவங்க சொன்னது. எனக்கு இப்போ நீங்கள் சொன்னோட ஞாபகத்துக்கு வந்து, ஒன்று வந்து ஒருத்தர் வந்து சின்ன வயசில் அவங்க கிட்ட ஃபியர் கார் இருந்தது, அப்புறம் அவங்க வித்துட்டாங்க. இப்போ இவங்க வளர்ந்ததுக்கப்புறம் அவங்க அப்பா இறந்துட்டார். அவங்க அம்மா கூட்டிட்டு அந்த காரை வாங்கி அந்த காரில் உட்காச்சிக்கிட்டு அவங்க அப்பா கூட அவங்க போன ரவுண்டு போன அந்த தெருவுக்கெலாம் கூட்டிகிட்டு போனாங்க. அவங்க அம்மா அவங்க டைம் ட்ராவலில் அப்படியே பின்னாடி போய் பார்த்த மாதிரி இருந்துச்சாங்க. ஸோ அந்த கார் அதை கிரியேட் பண்ணுறதுக்கு, ஒரு வீட்டில் கல்யாணத்துக்கு காரை யூஸ் பண்ணுறதுக்காங்க. அவங்க வந்து நம்புகிறாங்க அந்த கார் உயிர்னு, ஏன்னா எல்லாரையும் ரிலேட்டிவ்ஸும் ட்ராப் பண்ணிகிட்டே இருந்தாங்க. லாஸ்ட் ட்ரிப்பு முடிச்சதுக்கப்புறம் அந்த ஆக்சிலேட்டர் கேபிள் கட் ஆகிடுச்சாங்க. ஸோ அதனால் அவங்க நம்புனாங்க அதுக்குன்னு. இன்னொரு ஒரு ஒரு மோர் தென் 60 இயர்ஸ் யங் கப்பிள் ஒருத்தங்க, அவர் சொன்னார், இந்த காரில் உட்காரும்போது எனக்கும் என் கேர்ள் ஃப்ரெண்ட் நடுவில் இந்த கியர் பாக்ஸுங்கிற ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லை. ஸோ ஐ கேன் புட் மை ஹேண்ட் அண்ட் மை கேர்ள் அண்ட் ட்ரைவ் மை கார் அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி நான் லிவிங் திங்ஸ் வந்து நம்ம இது இந்த இந்த ஆங்கிளில் சொல்லி பார்க்கலாம். இப்படி இப்படி பார்க்கலாம், வெதர் இட்ஸ் லிவிங் திங்ஸ் ஆர் நான் லிவிங் திங்ஸ், வென் யூ புட் ஸோ மச் ஆஃப் லவ் தட் நான் லிவிங் திங்ஸ் வில் கெட் அ லைஃப் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ அது அது அந்த மாதிரி நிறைய விஷயம் எனக்கு இருக்குது. நான் சம்டைம்ஸ் நான்
லேட் நைட் போகும்போது என் காரோட பேசுவேன் நான். எனக்கு அது பிடிக்கும். நான் சில திங்ஸ் வந்து என் டேபிளில் இருக்கும், என் ஆஃபீஸில் என் வீட்டில் தான் இருக்கும். அது ரொம்ப நாள் அங்கே இருந்திருக்கும், ஒரு ஸ்டேஜ் மேலே அது யூஸ்லெஸ்ஸாக இருக்கும். பட் நான் நினச்சிப்பேன் இந்த ஸ்பேஸ் எனக்கு எவ்வளோ உரிமை இருக்கோ அதே உரிமை அந்த திங்ஸுங்க இருக்குது. அதனால் ஐ கான் சே தட் திங்ஸ் டு கெட் அவுட் ஆஃப் மை ஆஃபீஸ் பிகாஸ் அதுவும் ரொம்ப நாள் அங்கேயே தான் தங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை அங்கே வச்சுருவேன். ஸோ இது மாதிரி எனக்கு நிறைய எமோஷனல் திங்ஸ் நிறைய குட்டி குட்டி விஷயத்து மேலே இருக்கும். ஸோ ஐ டோன்ட் டூ தட். தேங்க்ஸ். ஸோ அதனால் இல்லை என் சொந்த வாழ்க்கையிலே நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நிமிஷம் ஜென்ட்ல்மேன் ஓகே. நான் காரணம் இல்ல, பாவுக்கும் நான் காரணம் இல்ல, என்னாச்சு நான் காரணம் இல்ல, ஆரி ஓகே பேபி நான் காரணம் இல்ல, திஸ் லக்ஷ்மி நான் காரணம் இல்லை. அண்டு இந்த மாதிரி வேறு ஹீரோக்களும் பண்ணியிருப்பாங்க எப்படி என் மேல் நான் பண்ணுறதுனால எனக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். பட் ஸ்டில் ஏற்கனவே பண்ண மாதிரியோ இல்லை அது மாதிரி இருக்க திரும்பி பண்ணும்போது தான் சார் ரொம்ப கஷ்டம். ஏன்னா உங்களுக்கு பழைய சாயல் இல்லாமல் இருக்கணும். பட் ஒரு ஒரு விஷயத்தையும் நான் பண்ணும்போது எனக்கு ஒரு ஒருத்தர் பின்னாடி வேறு ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குது. ஓகே என்னாச்சு க்ரீன் லாண்டும்போது அது எவ்ரி டைம் ஐ கோ டு தட் கிரவுண்ட் அதை கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது. குமுதா ஹாப்பி சொல்லும்போது எவ்வளோ குமுதா டல்லாக இருந்தாலும் என் இமேஜினேஷனில் குமுதா இஸ் ஆல்வேஸ் ஹாப்பி சார். நானும்படுதன் பாண்டியை பொறுத்த வரைக்கும் இந்த உலகம் எவ்வளவு என்னவாக இருந்தாலும் சரி வெதர் மை பேபிஸ் அரி ஓகே பேபி மட்டும்தான் அவனோட ஒரே விஷயம். ஸோ அதனால் அவனுக்கு எதுவுமே தேவையில்லை. இங்கே பொறுத்த வரைக்கும் இவனுக்கு வந்து ஒரு ஒரு டீப்பான ஊன் இருக்குது, நிறைய பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் மறைச்சிட்டு தான் எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியாமல் இருக்கிறதுக்காகவும் அது குக் பண்ணுறான் ஒரு ஸ்டோரியை. ஆனால் அந்த ஸ்டோரிக்கு பின்னாடி ஒரு பெரிய எமோஷ்னல் திங்ஸ் இருக்குது, அதை அவன் கண்ட்ரோல் பண்ணணும் ஒவ்வொரு முறையும். அவன் ஒவ்வொரு முறையும் அதை சொல்லும் போதும் அவன் செத்துக்கிட்டே இருக்கிறான். அது அவனுக்கு ஈஸி இல்லை பார்க்கறது தான். அது நீங்கள் கடைசியாக சொல்லும்போது என்னவோ அது ஒரு முறையும் அவனுக்குள்ளே இருக்குது, அது ஒவ்வொரு முறையும் அதை ஓவர் கம் பண்ணி தான் அதை சொல்கிறான். அது அவனால் ஈஸியாக சொல்கிற விஷயம் இல்லை. ஸோ இப்படி ஒவ்வொருத்துக்கும் பின்னாடி இது இருக்குது, இதை கேல்குலேட் பண்ணி சொல்ல முடியாது. இது மக்களை அட்ராக்ட் பண்ணணும்னு நினச்சி சொல்ல முடியாது, சொன்னால் ரொம்ப ஃபேக்காக இருக்கும். ஸோ ஒரு விஷயத்துக்கு இல்லை ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஃபார் மீ ஹவ் ஐ ப்ராக்டிஸ் நான் ஒரு விஷயத்தில் டெலிவரி பண்ணால் அதோடய லைஃப் எனக்கு ரொம்ப முக்கியம். அதோடய லைஃப் அதுக்கு என்ன ரீசன் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதர்வைஸ் தெர் இஸ் நோ லைஃப். அது இருக்கிறதுக்கான அது சொல்கிறதுக்கான காரணம் இல்லாமல் என்னை டெலிவரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். தட்ஸ் ஓகே சார். தேங்க்யூ சார். எஸ் சார். சத்தியமாக நான் ஒன்றுமே நினைக்கல சார். ஏன்னா துபாயில் அது பக்கத்தில் இதுக்கு பக்கத்தில் இருந்தால் ஷேக் ஜாயத் ரோடு சார். அதில் நான் பேப்பர் போட்டிருக்கேன் சார். நாங்கள் வந்து பார்ட் டைம் ஜாப் வந்து துபாயில் நாட்டாளோடு சார். பத்தாக்கா வந்து செக் பண்ணுவாங்க சார். நான் ஃபஸ்ட் டே போகும்போது பத்தாக்கா வந்து இல்லாமல் பிடிச்சிட்டாங்க. அப்புறம் என்னோடய பாஸ் வந்து அதுக்கு மட்டும் பெர்மிஷன் வாங்கியிருந்தாங்க. ஏன்னா ஒரு ஜாப்க்கு வந்து இன்னொரு ஜாப் பண்ண முடியாது, அது ஃப்ரீ ஆஸ் பேப்பர். அதுக்கு அதை பெர்மிஷன் வாங்கியிருந்தாங்க. பட் வேறு ஒரு கம்பெனியில் நான் வேலை பார்த்துருந்தேன் சார். இந்த ரோட்டுக்கு பக்கத்தில் இன்னொரு ரோட்டில் ஒரு கம்பெனியில் போய் நான் வந்து நான் வேலை பார்த்தோட டபுள் மடங்கு சேலரிக்கு அட்டன் பண்ணியிருக்கேன் சார். அதே ரோட்டில் ஒரு கம்பெனிக்கு 100,000 ரூபா சேலரிக்கு அப்ளை பண்ணி நான் அப்படி அட்டன் பண்ணியிருக்கேன் சார். ஒரு நாள் அந்த வேலை கிடச்சி நான் அங்கே தான் செய்யிருந்திருப்பேன். தட் டைம் வந்து 12,500 ருபீஸ் சேலரி போய் அப்புறம் 25,000 ருபீஸ் சேலரிக்கு வேறு ஒரு கம்பெனிக்கு போய் ப்ளஸ் 1,00,000 ருபீஸ் சேலரி கிடச்சிதான் நான் துபாய் விட்டு வந்திருக்க மாட்டேன் சார். இப்போ நான் துபாயில் இந்த மாதிரி படத்தை நித்திலாம் ஒருத்தர் எடுத்திருப்பான், வேறு யாரும் நடிச்சிருப்பாங்க, நான் அங்கே பார்த்துருப்பேன் சார். அது இவ்வளோதான் அதுக்குள்ளே நடந்திருப்பேன். ஸோ லைஃப்பை பொறுத்த வரைக்கும்
ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு அது நம்ம இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த லைஃப் யாரோ ஒருத்தர் சூஸ் பண்ணுது, அவங்க அந்த ஃப்ரீக்குவன்சியில் இருந்தால் அவங்களுக்கு அது கிடைக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஏதோ ஏதோ வகையில் என்னை அதை சூஸ் பண்ணியிருக்கு, அதனால எனக்கு இது நடக்குதுன்னு. ஸோ நான் எதுக்குமே நான் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு. பட் நான் அன்னைக்கு அந்த தெருவில் இருக்கும்போது அந்த மூமெண்ட்டுக்குள்ளே இந்த மூமெண்ட் இருக்குது அப்படின்னு நினைக்கும்போது இட் சர்ப்ரைசஸ் மீ. மற்றபடி அப்புறம் இந்த மோட்டிவேஷன்ஸ்லாம் உண்மையாகவே அவ்வளோ ஒர்த் இல்லை சார். நான் மட்டும் ஒரு நான் என் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிறேன். என்கிட்ட யாராவது கேள்வி கேட்கும்போது என் லைஃப்லேருந்து நான் அனலைஸ் பண்ணதை நான் வெளியே சொல்கிறேன். மற்றபடி அது அது வந்து அதில் வந்து என்ன மோட்டிவேஷன்ஸ் இருக்கிறதா எனக்கு தெரியவே இல்லை. பட் பீங் அன் ஆக்டர், நான் ஒரு விஷயத்தை பேசும்போது நான் அட்ரஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்ல ட்ரை பண்ணுறேன். தட்ஸ் ஆல், தட்ஸ் மை ப்ராக்டிஸ். தட்ஸ் ஆல். மற்றபடி ஐ எம் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எனி திங். ஐம் ஜஸ்ட் பீ தேர் அண்ட் விட்னஸ் இட். தட்ஸ் ஆல் சார். தேங்க் யூ. As in, Matsalaila, was I curious about whether our people will like it or not? Yes. Absolutely. Oh, enikkoru samshayamayirunnu, karanam ella reethiyilum, it's a film with a soul. It's not just a typical film that you would, I don't mean to say that Tamil films always make only mass masala films and we've always accepted it. We like Tamil films with its flavor, with its genuinity. We've always welcomed such films. But every once in a while you'll have a film like a Subramanyapuram or, you know, something that has more soul in it. This was a mix of the two, which I felt would perfectly work. And obviously at the time you're trying to make a good film. Nalliyar cinema indakkanaana main oru motive. There is no uddesham. We're not thinking whether this is something that Malayali audience will accept or Telugu audience will accept. Angane illallo oru universal story paraya adu satyasandhamayittu paraya എന്നുള്ളത് മാത്രമാണ് ഉദ്ദേശം. ആൻഡ് സച്ച് മൂവീസ് ഹാവ് ഓൾവേസ് ബീൻ വെൽക്കംഡ് ബൈ മലയാളീസ് എസ്പെഷ്യലി. വി ആർ ഹൈലി ക്രിട്ടിക്കൽ അബൌട്ട് ദ ഫിലിംസ് ദാറ്റ് വി വാച്ച്. വി ആർ ഹൈലി ക്രിട്ടിക്കൽ അബൌട്ട് ഹൗ വി ആക്സെപ്റ്റ് ആർ ആക്ടേഴ്സ്, ഹൗ മച്ച് വി ഫോൾ ഇൻ ലവ് വിത്ത് ആർ ആർട്ടിസ്റ്റ് ആൻഡ് ഹൗ മെനി ആർട്ടിസ്റ്റ് ഔട്ട് ഓഫ് ദാറ്റ് വി ടേക്ക് ഹോം ഇൻ ടു അവർ ഹാർട്ട്സ്. അപ്പോൾ ഐ ബിലീവ് ദാറ്റ് എൻ്റെ ഹാർട്ടിൽ അതുപോലെ വൺ സച്ച് ആർട്ടിസ്റ്റ് തന്നെയാണ് മിസ്റ്റർ വിജയ് സേതുപതി. സോ ദെയർഫോർ ഐ എം എ ഹ്യൂജ് ഫാൻ ഓഫ് ഹിസ് ആൻഡ് വെൻ ഹിസ് ഫിലിം കെയിം there was no way that I was going to let that pass. You know, I just wanted to be a part of it. And I also was told that the script is amazing. So I had Sudhan's word in that. So that's how I became a part of this. Yeah, thank you. இந்த தமிழில் ஒரு பழமொழி இருக்கு, சாது மரண்டா காடு போடலாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன், அது அவன் மாட்டுக்கு அவன் ஏதோ சாதாரணம், அவன் வாழ்க்கை அவன்கிட்ட பேசாமல் போயிருப்பான். அப்போ அவன் ஒய்ஃபை இறந்துட்டாங்க எல்லாம் இருந்தாலுமே இந்த குழந்தையோடு அவன் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு நான் அவன் போயிருந்தா பேசாமல் இருப்பான் அவன் வாட்டுக்கு. ஆனால் அவன் லைஃப்பில் அவ்வளோ பெரிய இன்சிடன்ட் நடந்தது, அது அவன் அது அவனால் தாங்க முடியல. அதுக்கு அவன் ஏதோ பண்ணுறான், அவ்வளோதான். மற்றபடி எல்லா சமயமும் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம எல்லாருக்கும் அது நடந்திருக்கும் நினைக்கிறேன். சம்டைம்ஸ் நம்மளே யோசிப்போம், நம்மளா இதை பண்ணோம் அப்படின்னு. அப்படிதானே, சம்டைம்ஸ் நமக்கு தெரியாது உள்ள இருக்கு அந்த மாதிரி தான். அது எல்லாருக்குள்ள இருக்குது. ஆமாம் சார், எனக்கும் தெரியல சார். மதுர் சார் 18th மும்பையில் இதில் ஃபெஸ்டிவலில் ஸ்க்ரீன் பண்ணுறதா சொன்னாங்க சார், தெரியல. கேளுங்க சார். அது அது ஆல்வேஸ் அது ஒரு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி சார். கொஞ்சம் பயம் இருக்குது தான் சார் செய்யும். அவங்களை யாராவது நம்பும் போது ஒரு பயம் இருக்கும், ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. இட்ஸ் பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி சார். லாஸ்ட் உங்கள் பேர் என்ன? விஷ்ணு
நீங்க வந்திருக்க பிளஸ் மீடியா பீப்புள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் எவ்ரிபடி ஆர் யூ ஓகே பேபி ஐ லவ் யூ ஸோ மச் லவ் யூ தேங்க்ஸ் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் செஷன்